ஒரு வழியே நம்ம மூணார்ல இருந்து அப்படியே கிளம்பி ஹில்ஸ் இறங்க ஆரம்பிச்சுட்டோம்னா, நம்ம மூணார்ல எல்லா இடமும் சுத்தி பார்த்தாச்சுங்க. ஓரளவுக்கு எல்லா இடமும் இல்ல, நம்ம குறிப்பிட்ட இடம் அப்படி சுத்தி பார்த்தாச்சு. நம்ம பார்த்தது எல்லாமே உங்களுக்கும் வீடியோவா நம்ம ப்ரொவைட் பண்ணியாச்சு, நீங்களே எல்லாமே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்மளை வரவேற்க எப்படி ஃபாக் இருந்துச்சோ அதே ஃபாக் நம்ம கிளம்பும் போதும் இருக்குங்க. அதுல நம்மளோட ரெட் பீஸ்ட் எப்படி வருதுன்னு பாத்தீங்களா, அந்த லைட் எஃபெக்டோட சூப்பரா இருக்கு அதை பார்க்கவே. அதுக்கப்புறம் நம்ம என்ஜாய் பண்ண மாதிரி நீங்க எல்லாருமே முன்னாள் சீரீஸ்லாம் என்ஜாய் பண்ணி பார்த்துருப்பீங்கன்னு நம்புறோம். முக்கியமா ரொம்ப இதுல என்ன விஷயம் பிடிச்சிருந்துன்னு பாத்தீங்கன்னா, இங்குள்ள கிளைமேட் தாங்க ரொம்பவே பிடிச்சிருந்து சூப்பரா இருந்துங்க. ஆனா நம்ம வந்த டைம் என்னன்னு பாத்தீங்கன்னா, சீசன் இல்லாத டைம்ல நம்ம வந்திருந்தோம். ஆனாலுமே ஃபாக்லாம் நல்லா தாங்க இருந்துச்சு. அதுவும் இல்லாம ரொம்ப மழை வேற பெஞ்சுட்டே இருந்துச்சு, அடிக்கடி மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் நம்ம இந்த வாட்டி வரும்போது பாத்தீங்கன்னா நிறைய லேண்ட்ஸ்லைட்லாம் நிறைய வச்சு நிறைய பார்த்துருப்போம், சுற்றி போயிருப்போம். அந்த மாதிரி புதுவித அனுபவங்கள்லாம் நிறைய கிடைச்சிருக்குங்க நம்மளுக்கு இந்த ட்ரிப்னால. ஸோ இதனால இந்த மூணாவது சீரீஸ் எங்களுக்கு ஒரு மறக்க முடியாத ட்ரிப்பாக அமையுதுங்க. நாங்கள் என்ஜாய் பண்ணோம். இதோட இந்த மூணாவது சீரீஸை நம்ம என் பண்ணிக்கிறோங்க. இதுதாங்க நம்ம மூணாவது சீரீஸ் எபிசோடோட லாஸ்ட் எபிசோடு. ஏண்டா நீ இதை அந்த வீடியோலேயே சொல்லியிருக்கலாமே அப்படின்னு உங்க எல்லாருக்குமே தோணும். ஆனால் ஏன் அந்த வீடியோல ஆட் பண்ணலன்னா, அது ஆல்ரெடி கொஞ்சம் டைம் எக்ஸ்ட்ராவாக வந்துடுச்சுங்க. அது கூட நம்ம இதே ஆட் பண்ணியிருந்தோம்னா நீங்கள் பாதி பார்த்து ஸ்கிப் பண்ணி போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தாங்க நம்ம இதை தனியாக ஒரு வீடியோவாக கொடுத்துருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஹில்ஸ் இறங்கி கேரளாவில் இருந்து நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே என்ட்ரு ஆகிட்டோங்க. இங்கே வரும்போது பார்த்தீங்கன்னா நம்ம போடிய நாயகனூரில் வண்டி நிப்பாட்டி அங்கே நல்ல டீ காஃபி சுட சுட பஜ்ஜி போல பஜ்ஜிலாம் போட்டாங்க. எல்லாம் நல்லா கார சட்னிலாம் வச்சு சூப்பராக வேற லெவலில் நம்ம சாப்பிட்டாச்சு. அதை நம்மளால் வீடியோ எடுத்து போட முடியல. அதுக்கப்புறம் நம்ம போகும்போது பார்த்தீங்கன்னா ஒரு வியூ பாயிண்ட் பார்த்தோங்க. நம்ம மேலே ஹில்ஸில் வண்டியில் போயிட்டே இருக்கும்போது கீழே இருக்கா நம்ம வியூ பார்க்க அந்த குட்டி குட்டியாக வீடு எல்லாம் குட்டி குட்டியாக தெரியுங்களா, அது பார்க்கவே சூப்பராக இருக்குங்க. அது நாங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணோம். அதனால உங்களுக்கும் காமிக்கணும்னு சொல்லி அந்த வீடியோ நாங்கள் எடுத்தோம், நீங்களும் பாருங்கள். இப்போ பார்த்தீங்களா அந்த மலைகள் கீழே இருந்து நம்ம பார்க்கும்போது அந்த குட்டி குட்டி காத்தாடி, அதுக்கப்புறம் அந்த சின்ன சின்ன குட்டி குட்டி பில்டிங்லாம் பார்க்கவே ரொம்ப அழகாகவே இருக்குதுங்க. அதுக்கப்புறம் இந்த விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இங்கேருந்து ஹில்ஸ் ஏறும்போது நமக்குலாம் பார்த்தீங்கன்னா காது அடைச்சிருச்சுங்க. காது எல்லா எங்க கூட வந்த எல்லாருக்குமே காது அடைச்சுதான் இருந்துச்சு. அதே மாதிரி நம்ம மழை இறங்கும் போது அந்த காது திறக்கிறத நம்மளால ஃபீல் பண்ண முடிஞ்சுங்க. எனக்கு மட்டும்தான் அப்படி காது அடைச்சிருக்குன்னு நினைச்சேன், ஆனா நம்ம கூட வந்து எல்லாருக்குமே அப்படி காது அடைச்சிருக்குங்க. இதே மாதிரி உங்களுக்கும் காது அடைச்சிருக்குன்னா நீங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இதோட இந்த மூணார் சீரீஸை வெயிட் பண்ணிக்கிறோங்க. தொடர்ந்து நம்ம சேனல எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்க. மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் தட்டி விட்டுக்கோங்க. இது உங்கள் கேமரா கோமாளி சேனல். கூடிய விரைவில் மற்றும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறோம். அத்துடன் நிறைய பெறுகிறது உங்கள் கேமரா கோமாளி. பாய் பாய்.